உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா. அந்த கால வேலையில் எங்கள் சபைக்குள்ள உம்மை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்கள் பாண்டவரே மத்தியில் உள்ள ஆவி வாரும் ஐயா, எங்கள் மத்தியில் உள்ள ஆவி வாரும். எங்களை ஆண்டவரே எங்களோடு கூட அசைவாடும், ஆண்டவரே எங்களோடு கூட அசைவாடும் அப்பா, ஆண்டவரே எங்களோடு கூட அசைவாடும் ஆண்டவரே. இந்த காலை வேலை அப்பாவும் பாதபடி கொடுக்குறோம், பாதபடியில் கொடுக்குறோம் ஐயா அப்பா. அந்த ஆராதனை பாதபடியில் கொடுக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் புத்தி உள்ள ஆராதனை செய்ய ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம், எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. ஹாலலூயா. ஆண்டவரே இதுவரை நடத்தின எபினேசரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கண்ணின் மணி போல கடந்த வாரம் முழுவதும் எங்களை பாதுகாத்து வந்தீர். எங்கள் தேவையை யாவையும் சந்தித்திருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை வலுவாமல் ஆண்டவரே எங்கள் கால்கள் வலுவாதபடிக்கு, நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எல்லா தேவைகளையும் சந்தித்து வந்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் போக்கையும் வரத்தையும் இதன் முதற்கொண்டு ஆசீர்வதித்து எங்களை ஆண்டவரே எல்லாவித தீங்குக்கும் பொல்லாங்குக்கும் ஆண்டவரே நீங்களாக்கி விடுவி மனிதர்கள் கைவிட்டிருந்தாலும் நீர் எங்களை கைவிடாமல் எங்களை கண்மணி போல பாதுகாத்து எங்களை விசாரிக்கிற தேவனாயிருந்து எங்கள் தேவைகளை சந்தித்து வந்தீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல உணவு தந்து, நல்ல உடுக்க உடை தந்து, ஆண்டவரே தங்குவதற்கு நல்ல வீடுகளை தந்திருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். நல்ல துணையை தந்திருக்கிறேன், நல்ல வாழ்க்கை துணையை தந்திருக்கிறேன், நல்ல பிள்ளைகளை தந்திருக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி ஐயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உழைப்பதற்கு நல்ல ஆண்டவரே பலனை தந்திருக்கிறேன் அப்பா. நல்ல ஃபினான்ஷியல் ஆண்டவரே நாங்கள் ஸ்டெபிலிட்டியாக இருக்க, ஸ்ட்ராங்காக இருக்க உதவி செய்திருக்கிறேன் அப்பா. பண பற்றாக்குறையோ பொருளாதாரத்தில் ஆண்டவரே பற்றாக்குறையோ ஏற்படாதபடி எங்களை பாதுகாத்திருக்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கால வேலையில் ஆண்டவரே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும், நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும் அப்பா. நீ செய்த நன்மைகள் ஏராளம், ஐயா. அந்த நன்மைகளை நினைத்து நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம். அந்த நன்மைகளை நினைத்து நாங்கள் ஒவ்வொன்றாய் சொல்லி ஆண்டவரே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஆயிரம் ஐயா. ஆண்டவரே ஆயிரம் நாவுகள் இருந்தாலும் நீ செய்த நன்மைகளை சொல்ல முடியாது ஆண்டவரே. எங்களால் முடிந்த அளவு ஆண்டவரே நாங்கள் அப்பா எங்களுடைய முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு அப்பா உம்மில் அன்பு கூறுவதற்கு இந்த காலை வேளையில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். நீர் அப்பா எங்கள் ஆண்டவரே ஏறெடுக்கிற ஆண்டவரே ஆராதனையில் நீர் மகிமைப்படுவீராக. ஹல்லேலூயா. இந்த இடம் ஆசைய உள்ளம் நீரம்ப நன்றியோடு துதி பலிகள் செலுத்த வந்திருக்கிறோம்.
சபையில உலாவே வரும் ஐயா, ஆண்டவரே
வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இலை பாடுதல் தருவேன் சொன்ன தேவன் இந்த காலை வேளையில் ஆண்டவரே நாங்கள் எதை நினைத்து இந்த இடத்துக்குள்ள வந்தோமோ, ஆண்டவரே எந்த காரியத்தை நாங்கள் வேண்டி வந்திருக்கிறோமோ, ஆண்டவரே எந்த காரியத்திலிருந்து நாங்கள் விடுபட வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கிறோமோ அந்த காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் விடுதலை அடைய அந்த காரியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மேல் பலமாய் அசைவாடும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் மேல் ஆண்டவரே நாங்கள் வந்த மாறு திரும்ப சொல்வதல்ல ஆண்டவரே, நாங்கள் வந்தவாறு ஆண்டவரே எம்ப்டினஸோடு வந்தா ஒரு வெறுமையோடு வந்தா வெறுமையாய் சொல்லுவதல்ல ஆண்டவரே, நாங்கள் முழுவதுமாய் ஆண்டவரே புத்தி உள்ள ஆராதனை செய்து நாங்கள் வேண்டியதை பெற்றுக்கொண்டு செல்ல ஆண்டவரே இந்த கால வேளையில பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் எங்கள் மேல பலமாய் அசைவாட வேண்டுமாய் சொல்லி ஜெபிக்கிறோம். துவக்கம் முதல் முடிவு வரையும் பிரசுரம் எங்களை ஆட்கொள்ளட்டும், எங்களை வழி நடத்தட்டும் தகப்பனே. கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா, சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஆமென். ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பா. நாம சேர்ந்து ஒரு சில பாடல்களை பாடுவோம். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க பக்கத்துல பார்த்து கேளுங்க, சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் நம்மளை வழி நடத்ததுனால நாம் சந்தோஷமா இருக்கிறோம். ஹாலேலூயா. எத்தனை பேர் ஆண்டவர் இந்த வாரத்துல அற்புதம் செய்தார், உங்க வலது கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஹாலேலூயா. அதான் நம்ம சேர்ந்து பாட போகிறோம். அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளும் நாம் அல்லேலூயா துதி சாட்டும். நன்றியாளுள்ளமே மிகவும் இன்னொரு செய்யுதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே. கடந்த நாட்களை கண்மணிவோ கருத்துடன் நம்மை
நல்லவராயிருக்கிறார். ஆமே, அவர்
அவருடைய கிருபை நம்மளோடு கூட இருந்து வழிநடத்திக்கிட்டே வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம சோர்ந்து போனாலும், நம்ம உடைந்து போனாலும், ஒருவேளை ஆண்டவரே இல்லைன்னு மறுதளிக்கிற சூழ்நிலை போனாலும், என்னை நடத்தினால் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்னை நடத்தினால் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? எத்தனை பேர் உணர்ந்து சொல்ல முடியும்? அவர் இந்த வாரம் முழுவதும் என்னை கண்மணி போல பாதுகாத்தார். இந்த வாரம் முழுவதும் கண்மணி போல பாதுகாத்தார்னு சொன்னால், கண்களை மூடி ஒரு சின்ன ப்ரேயர் பண்ண போகிறோம். கண்களை மூடி, ஆண்டவர் அந்த கிருபை எவ்வளோ நல்ல கிருபை. எத்தனையோ பேர் கைவிட்டிருந்தாலும், எத்தனை பேர் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியாமல் போனாலும், ஆனால் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன், அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் மனமால மனபுத்திரன் அல்ல, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல. அவர் சொன்ன சொல்லை காப்பாற்றி உங்களுடைய வாழ்க்கையில ஏற்ற வேலையில வாக்கு தத்தங்களை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தி உங்களை வழிநடத்துகிற தேவன். நல்ல கரங்களை கட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே என் கரத்தை பிடித்த நாள் முதல் இதுவரைக்கும் என்னை கைவிடாமல், என்னை விட்டு விலகாமல் இருக்கிற அந்த கிருபைக்காக நன்றி அப்பா.
Yes, I know it.
சுமந்ததை நான்
நன்றி செலுத்தி எல்லார் 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 ஹல்லேலூயா ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் அப்பா நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எல்லா எதிராய் வந்த சூழ்ச்சிகளையும் ஆண்டவர் முறியடித்திருக்கிறார் எதிராய் வந்த எல்லா பலவான அன்புகளையும் ஆண்டவர் முறியடித்து போற்று இன்றைக்கு உங்களையும் என்னையும் பலவானாய் ஜெயமுள்ளவர்களாய் மாற்றி வைத்திருக்கிறார் நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி பலிகளை செலுத்துங்க நல்ல 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 எஸ் க்ளோரி டு காட் நீ நல்லவர் அப்பா நீ நல்லவர் நீ நல்லவர் அவர் தரித்திரத்தை விரும்பியதால் தரித்திரத்தை சுமக்கவில்லை அவர் உங்களை விரும்பியதால் தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்தார் இது வேதவசனம் ஹல்லேலூயா 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 ஆண்டவரே அப்பாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அவர் தரித்திரத்தை விரும்பவில்லைங்க அவர் சோர்ந்து போவதை விரும்பவில்லை உங்களோட நுகத்தை உங்களோட பாடனையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார் விசுவாசிக்கிறவங்க நல்ல கரங்களை தட்டி இனி நான் சோர்ந்து போனவன் அல்ல நான் தோற்று போனவன் அல்ல எனக்காக யாவையும் செய்து முடித்தவர் அவர் ஐஸ்வர்யம் உள்ளவர் அவர் ஐஸ்வர்யவான் அந்த ஐஸ்வர்யவான் எனக்குள்ள இருக்கும் போது நானும் ஐஸ்வர்யவானாய் மாறுவேன் அவர் ஐஸ்வர்யவானாய் இருந்த போதும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யனாக ஆகும்படி ஐஸ்வர்யவானாய் ஆகும்படி உங்களை அவர் தேர்ந்தெடுத்திருக்கிறார் இந்த கால வேளையில் உங்களையும் என்னையும் ஆண்டவர் பெயர்
பேர் சொல்லி அழைத்து இந்த இடத்துல கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த இடத்துக்குள்ள வந்துரு போன்னு சொன்னா அதனுடைய சுத்த கிருபை, அது முன் தீர்மானிக்கப்பட்டது, அது முன் தீர்மானிக்கப்பட்டது, அது முன் தீர்மானிக்கப்பட்டது. ஆனால் சோர்ந்து போய் உட்காந்துடாதீங்க, சோர்ந்து போய் உட்காராதீங்க. ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எந்த காரியத்தை நினைத்து நான் வந்தேனோ அந்த காரியத்தில் நான் ஜெயம் பெறுவதற்கு நீர் என்னோடு கூட என் படகிலே உண்டு, என் படகில் உண்டு. சீஷர்கள் ஒரு கட்டத்தில் மறந்து போயிட்டாங்க, அவங்க படகுல யார் இருக்கிறார் என்றே மறந்து போயாச்சு. கடைசியிலலாம் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு, இயேசு நம் படகுல இருக்கிறார், அவளை எழுப்பலான்னு சொல்லி. இந்த கால வேலையில் அதே சம்பவத்தை நாம் படித்திருப்பதினாலே, வேத வசனம் நம்மளுக்கு சுட்டி காட்டியிருப்பதினாலே இன்னைக்கு உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உங்கள் வாழ்க்கை என்னும் படகுல இயேசு இருக்கிறார், உங்கள் வாழ்க்கை என்னும் படகுல இயேசு இருக்கிறார். வாழ்க்கை என்னும் படகுல இயேசு இருக்கும்போது எந்த வித பெரிய சீற்றமும், கடலின் சீற்றமோ, இந்த காலத்தில் படுகிற கஷ்டங்களோ உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் என்று சொன்னா, அவர் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், அவர் சேனைகளை கர்த்தர், அவர் பரிசுத்தர். அவங்களுடைய படகுல இருக்கும் போது ஒரு சக்தியும் உங்களுக்கு விரோதமாய் செயல்பட முடியாது. அப்படியே ரெண்டு நிமிடம் நல்லா முடிந்தவர்கள் அந்நிய பாஷையில் பேசி, இது உங்களுக்கான நேரம். நல்லா அந்நிய பாஷையில் பேச முடிஞ்சால் அந்நிய பாஷையில் அழுது ஒப்பு கொடுக்கணும். இந்த காரியத்திலேருந்து நான் வெளியே வரணும்னா அழுது ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லி நீங்கள் இந்த நேரத்தை எடுத்துக்கணும். ரெண்டு நிமிடம் நல்லா நீங்கள் அழுது ஜெபிப்பீங்களோ, இல்லை அந்நிய பாஷையில் சத்த போட்டு நீங்கள் ஜெபிப்பீங்களோ, உங்கள் நேரம். நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, மைக்கிலேருந்து நான் லீட் பண்ண போகிறதில்ல, நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, நீங்கள் ஆண்டவர் இடத்துல மன்றாட போகிறீங்க. கமான், ஹல்லேலூயா, எஸ் 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 எஸ். ஒருமனப்படுங்க. பரிசு தாவியானவர் இந்த நாட்களில் நம்மள பலமாய் அசைவாடுவார், நம்மள பலமாய் நம் சபையில் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அவர் எழுந்தருள்வார், அவர் எழுந்தருள்வார். ஹல்லேலூயா, ஜெபிங்க ஜெபிங்க. வாயில திறங்க ஐயா, உங்களுக்காக பரலோகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், உங்களுக்காக பரலோகம் திறக்கப்படுகிறது. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மறைவிடத்தில் இருக்கிற பொக்கிஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஆண்டவர் உணர்த்துகிற ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிசினஸ்ல ஒருவேளை சேஞ்ச் ஆஃப் பிசினஸ் பத்தி யோசித்துக்கிட்டு இருப்பீங்க, ஒருவேளை நான் என்ன செய்யட்டும் பிரதர், நான் இதை இதை ஆரம்பிச்சிட்டேன், தெரியாம ஆரம்பிச்சிட்டேன்னு ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், ஒரு சேஞ்ச் ஆஃப் பிசினஸ் குறித்து நான் யோசித்துட்டு இருக்கிறேன்னு ஒரு சில பேர் இங்கே உட்காந்துருக்கீங்க. நோ, ஆண்டவர் உங்களை ஹல்லேலூயா கழுகை போல, ஆள் கழுகை போல செட்டைகளை அடித்து பறக்கிற நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உண்டு பண்ணுங்க, உங்களை பிசினஸ்ல உண்டு பண்ணுகிறார். அதனால் டோன்ட் சேஞ்ச் யுவர் மைண்ட், உங்களுடைய மனதை மாற்றாதீங்க. ஆண்டவர் உங்களிடத்தில் பேசிக்கொண்டு இருக்கிறார். நீங்கள் நினைக்கல நான் பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் ஒரு ஃபெயிலியர் மாதிரி தெரியலாம், அது இப்போ அப்படி இருக்கலாம், ஆனால் மலை மேலுள்ள பட்டணம் ஒரு நாளும் மறந்திருக்க மாட்டாது. அது ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அவருடைய நேரம் வரும்போது அது பிரகாசிக்கும், அது பிரகாசிக்கும், அது பிரகாசிக்கும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தா, ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்தா, எங்களுக்கு வெற்றி நிச்சயம். இருக்கல எங்களை எல்லாம் எழுந்து நின்று, எல்லாரும் எழுந்து நின்று
சகாயராயிருந்து தகப்பன் இல்லாத பிள்ளைக்கு அவரே தகப்பனாய், தாய் இல்லாத பிள்ளைக்கு அவரே தாயாயிருந்து, உறவுகளே இல்லாத பிள்ளைகளுக்கு அவரே உறவாயிருந்து நம்மளை வழி நடத்துகிறார். யார் நமக்காக இருக்கிறான்னு சொல்லி நம்ம அலைந்து தெரிய தேவையில்லை. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தை படைத்த தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்களையும் என்னையும் அவர் பிள்ளையாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறது, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். புத்திர சுவிகாரத்தை நம்மளுக்கு தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கோம். கடைசி ஒரு முறை நல்ல காரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி, அப்பா பிள்ளைன்ற ஆண்டவரே ஒரு உறவை தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது நாம் பாடிய போது ஆண்டவரே சொந்தம் என்று சொல்லிக் கொள்வதற்கு எனக்கு யாருமே இல்லைப்பா, ஆனால் நீர் ஒருவ என் பட்சத்தில் இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஐயா உன் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.